Hi friends, welcome to our channel New Creations Aztec 2019. This is our giveaway contest first video. இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஹோம் டெக்கர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு நான் இது மாதிரி நாலு ஐஸ்டிக் எடுத்துக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு அதை கொஞ்ச நேரம் அப்படியே நான் காய விட போகிறேன். இது மாதிரி நம்ம சேனலில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நல்லா ஐஸ்டிக் வந்துட்டு ஒட்டிடுச்சு. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த ரெண்டு ஐஸ்டிக்லேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்துட்டு ஐஸ்டிக் ஒட்ட போகிறோம். கேப் எதுவுமே இல்லாத மாதிரி வரிசையாக நெருக்க வந்துட்டு ஐஸ்டிக் ஒட்டிட்டு நல்லா அதை கொஞ்ச நேரம் அப்படியே நான் காய விட போகிறேன். நம்ம சேனலில் கிவ்அவே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ரூல்ஸ் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்துட்டு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸும் இனி நான் வந்துட்டு போட போகிற வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சில சப்ஸ்கிரைபர்ஸ் ஜஸ்ட் அந்த வீடியோஸ்க்குள்ளே போயிட்டு உடனே கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்துடுறீங்க. திரும்ப அடுத்த வீடியோக்குள்ளே போகிறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, வெளியில் வந்துடுறீங்க. அது மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடாது. ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அதில் கொஞ்சமாவது பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஸோ இனிமேல் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஐஸ்டிக் எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்து நான் வந்து இந்த ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி தான் கலர் பண்ண போகிறேன். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு நம்ம ஐஸ்டிக்கில் வந்துட்டு கலர் பண்ணோம்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ ஸ்கெட்சோட பேக் சைடில் கேப் இருக்கும் பாருங்கள், அதை ரிமூவ் பண்ணோன்னா அதுக்குள்ளே ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூபை யூஸ் பண்ணி இது மாதிரி ஐஸ்டிக் மேலே வந்துட்டு நான் கலர் பண்ணிக்க போகிறேன். ஐஸ்டிக்கில் நான் வந்து டபுள் கலரில் கலர் பண்ண போகிறேன். ஆஃப் சைடுக்கு வந்துட்டு ஆரஞ்சு, இன்னொரு ஆஃப் சைடுக்கு வந்துட்டு எல்லோ கலர் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் சைடுக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலர் நான் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஐஸ்டிக்கில் வந்துட்டு நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட பெயிண்ட் பண்ணலாம். பட் ஸ்கெட்சில் வந்துட்டு இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எல்லாருமே வந்துட்டு பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வாட்டி நான் ஃபுல்லுமே வந்துட்டு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியே வந்து கலர் பண்ண போகிறேன். ஆஃப் சைடுக்கு வந்துட்டு இப்போ நான் ஆரஞ்சு கலர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு ஆஃப் சைடுக்கு வந்துட்டு எல்லோ கலர் பண்ண போகிறேன். ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரே கலர் கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி டபுள் கலர், அப்படி இல்லைன்னா நம்ம இன்னும் கூட வந்துட்டு ட்ரிபிள் கலர் அது மாதிரி கூட கொடுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். நம்மளுக்கு என்ன மாதிரியான கலரில் வந்துட்டு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த கலர் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஃபுல் ஐஸ்டிக்குமே இப்போ கலர் பண்ணியாச்சு. இப்படியே கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே விட்டுடலாம். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு கிவ்அவே கான்டெஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வேஸ்ட் சீரியை யூஸ் பண்ணி ஒரு ஆர்ட் ஷேப் வால் ஹேங்கிங் பண்ணியிருப்போம். அதில் எத்தனை ஆர்ட் ஷேப் வந்து சீரியில் கட் பண்ணோன்னு சொல்லி கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த க்வெஸ்சனுக்கான வீடியோவோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை பார்த்துட்டு அதுக்கான கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யார் வந்துட்டு சீக்கிரமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் நான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலில் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே வீடியோ பார்த்துட்டு அதில் கேட்டிருக்க க்வெஸ்சனுக்கான கரெக்டான ஆன்சரை சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். கிஃப்ட்டை வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கலர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நான் விட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி தான் இதில் வந்துட்டு நான் வரைய போகிறேன். டைரெக்டாக உங்களுக்கு நல்லா வரைய தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்கெட்சில் அப்படியே வந்துட்டு என்ன டிசைன் வேணுமோ அதை அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை ஃபோனோட பிரைட்னஸ் வந்துட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கு மேலே பேப்பர் வச்சு அப்படியே நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா கார்பன் ஷீட் மூலமா நம்ம இந்த ஐஸ்டிக் மேலே வச்சு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிளாக் கலர் ஸ்கெட்ச் அப்படி இல்லைன்னா மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம வரையலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிசைன் வரைய போகிறோமோ இது மாதிரி அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நல்லா நம்ம டார்க்காக வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் ஜாய்ஸ், ஹாய் பவித்ரா, ஹாய் முத்துமணி, ஹாய் வைஷ்ணவி, ஹாய் சக்தி, ஹாய் சிவநாயகி, ஹாய் விஷ்மா, ஹாய் நவீன், ஹாய் ரிதப்ரியா, ஹாய் சந்தோஷ், ஹாய் சீதாதேவி, ஹாய் திவ்யா, ஹாய் ஜெகன்மோகன், ஹாய் சனா மிஸ்பா, ஹாய் லிபா மெஹக், ஹாய் சுனைரா மெஹக், ஹாய் ஜோனா, ஹாய் கெரேனா. இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹாய் சொல்லணும்னா நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் ஹாய் சொல்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் தர்ஷினிக்கு நாளைக்கு பர்த்டே, ஸோ அவங்களுக்கு அட்வான்ஸாக விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே தர்ஷினி. அடுத்து இப்போ நான் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் டார்க் பண்ண போகிறேன். அந்த லீஃப் எல்லாத்துக்கும் உள்ளே கூட வந்துட்டு பிளாக் கலர் வந்துட்டு நான் அடிக்க போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு 10 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை மட்டும் நெருக்க ஒட்டிட்டு இது மாதிரி டிசைன் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா சேம் இதே மாதிரியே இன்னும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நெருக்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இது மாதிரி என்ன டிசைன் வேணுமோ அதை வரைஞ்சிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் ஸ்கெட்சையும் யூஸ் பண்ணியே அழகாக வந்துட்டு ஒரு ஹோம் டெக்கர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வாலில் ஆங்க் பண்ணுறதுக்கு டபுள் சைட் செல்லோ டேப் அப்படி இல்லைனா த்ரெட்டை வந்துட்டு பின்னாடி ஒட்டிட்டு நம்ம வாலில் ஆங்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை எனக்கு இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் நம்ம ஒரு வீடியோவாக பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வந்துட்டு ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.